लक्ष्मी लनश्वरी तेषां येषां तस्य मते मतिः तेयाता तेय वाक्सत्पिः स्वस्मभ्यं सुमतिर्मतिम् ओम राम ह्रीं रूं रौं रः अस्यौस श्री सुमतिनाथ तीर्थंकराय नमो नमः। अनेवर्कुं वणक्कम। इन्निक्कु नम्ब सुमतिनाथ स्वामियोड புராணம் படிக்கலாம். இந்த புராணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்லோகம் இருக்குது கிரந்த இடத்துல, அதை நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல்கொண்டு படிக்கலாம். தொன்மார்க்கே பந்த மோக்ஷௌ பலவிதிரணயோகோ காரணம் ச பிரக்ஸப்தம் युज्यन्ते नैव यस्मात् भरत परमते सर्व सर्वत एकान्तमुख्ये नम्रस्तस्मात् उपासे सुमतिम् उपचितं प्रज्वल्लल क्षणैस्त्वां पत्यौ सेवां विवेकी पतिगुणसहिते श्रेयसे हि प्रयुङ्क्ते। तिरुपिनोदरा पडिकिरन। त्वन्मार्गे बन्ध मोक्षो पलवितिरणयोः कारणं च प्रसप्तं युज्यन्ते नैव यस्मात् वरद परमते सर्वत एकान्त मुख्ये नम्रस्तस्मात् उपासे सुमतिम् उपचितं प्रज्वल्लल क्षणैस्त्वां पत्यौ सेवां विवेकी पतिगुण सहिते श्रेयसे हि प्रयुङ्क्ते। இந்த புத்தகத்தோட பின்னாடியே இதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. நம்ம பதம் பதமாக முதல்ல பொருள் பார்த்துடலாம். ஹே வரத, ஹே வரத அப்படின்னா வரம் கொடுப்பவரேன்னு அர்த்தம். வரத வரம்த யக வத வரம்த தாத்தி சக வரத, யார் வரம் கொடுக்குறாங்களோ அவங்க வரதக. த்வன்மார்க்கே உன்மதத்தில், பந்த மோக்ஷம் ஜீவன்களுடைய சம்சார பந்தமும் மோக்ஷமும், அனயோகோ இவ்விரண்டினது, பலவிதிகி பலத்தின் கிரமமும், பலம் கொடுக்கறதோட கிரமம் எந்த கிரமத்தில் கொடுக்குதோ அது, காரணம் ச காரணமும், பிரக்சப்தம் ஏற்பட்டுள்ளன பொருந்தி இருக்கின்றன, யஸ்மாத் எந்த காரணத்தினால், சர்வதா எல்லா பிரகாரத்திலும், ஏகாந்த முக்கிய ஏகாந்தவாதத்தை முக்கியமாக உள்ள, பரமதே பிரமதத்தில், ந ஏவ யுஜ்யதே பொருந்துவதே இல்லையோ, தஸ்மாத் அந்த காரணத்தால், பிரஜ்வலத் லக்ஷணைஹி பிரகாசிக்கின்ற லக்ஷணங்களால், உபசிதம் விருத்தி அடைந்திருக்கின்ற, சுமதிம் சுமதி என்னும் திருநாமமுடைய, துவாம் உன்னை, அகம் நான், நம்ரக வணக்கமுள்ளவனாய், உபாசே உபாசிக்கின்றேன், விவேகி விவேகமுள்ளவன், பதிகுணசகித்தே பதிக்கு இருக்க வேண்டிய குணத்தோடு சேர்ந்திருக்கின்ற, பத்யவ் சுவாமியிடத்தில், சேவாம் சேவையை, ஸ்ரேயசே நன்மைக்காக, பிரத்யுங்கி செய்வானன்றோ. இப்போ இதனோட பொருளை சேர்த்து பார்த்துடலாம். ஏ வரத, உன் மதத்தில் மதத்தில் சம்சார பந்தமும் மோட்சமும் இவ்விரண்டினது பலத்தின் கிரமமும் காரணமும் ஏற்பட்டுள்ளன பொருந்தி இருக்கின்றன, எந்த காரணத்தினால், எல்லா பிரகாரத்திலும், ஏகாந்தவாதத்தை முக்கியமாக உள்ள, பிரமதத்தில்
பொருந்துவதே இல்லையோ அந்த காரணத்தினால் பிரகாசிக்கின்ற லட்சணங்களால் விருத்தி அடைந்திருக்கின்ற சுமதி என்னும் திருநாமமுடைய உன்னை நான் வணக்கமுள்ளவனாக உபாசிக்கின்றேன். விவேகமுள்ளவன் பதிக்கு இருக்க வேண்டிய குணத்தோடு சேர்ந்திருக்கின்ற சுவாமியிடத்தில் சேவையை நன்மைக்காக செய்வான் என்றோ. ஏ பகவானே, நீ காட்டிய தர்மத்தில் சம்சார பந்தம், மோட்சம், இதனோட பலனோட கிரமம், அதுக்கான காரணம் எல்லாம் நல்லா பொருத்தமாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஏகாந்த வாதத்தை, பிற மதத்தில் முக்கியமாக இருக்கிற இந்த ஏகாந்த வாதம் எந்த விதத்தில் நீ கூறிய தர்மத்துக்கோட பொருந்தவே இல்லை. அந்த காரணத்தால் அந்த காரணத்தால் விருத்தி அடைந்திருக்கிற, பிரகாசிக்கின்ற, விருத்தி அடைந்திருக்கிற, லட்சணங்களால் சேர்ந்திருக்கின்ற சுமதி என்ற திருநாமத்தை உடைய உன்னை நான் வணக்கமுள்ளவனாய் உபாசிக்கின்றேன். விவேகமுள்ளவன் அதுதான் செய்வான் இல்லையா? ஒரு பதிக்கு இருக்க வேண்டிய குணத்தோடு சேர்ந்திருக்கிற உன்னிடத்தில் என் சேவையை நன்மைக்காக செய்வேன் அப்படிங்கிறத தான் செய்வான் என்றோ அப்படிங்கிற மாதிரி ஆமாம் செய்வான் அப்படின்ற பொருளில் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு புராணம் படிக்கலாம். அதாதுனா சுமதி ஜினபதி புராணம் ஆரம்பியதே. அத அனந்தரம்னு சொல்லலாம். இது வந்து மங்கள வார்த்தை. ஒரு புராணம் ஆரம்பிக்கும் போது அத்த அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது மங்கள வார்த்தையாகவும் சொல்லலாம். மேற்கொண்டு சொல்ல போகும்போது அத்தகன்னும் போதும் சொல்லலாம். அனந்தரம் அப்படின்ற அடுத்தது சொல்ல போகிறத குறிக்கிறதுக்கு அத்தகான்னு கூட சொல்லலாம். இதானில் இந்த நேரத்தில் இப்பொழுது சுமதி ஜினம் பத்தியும் சுமதி ஜினவர்களோட புராணம் ஆரம்பியதே புராணம் ஆரம்பிக்கிறது. தாத்தகி சண்ட பூர்வ மேல்பாக பூர்வ விதேக சீதா நதி வட தடத்து புஷ்கலாவதி விஷய புண்டரீகினி நகரத்து ராஜா ரதிசேனன் என்பான். அவன் ஒரு நாள் சம்சார விரக்தனாகி அதிரத புத்திரனுக்கு ராஜபதம் கொடு அருகன் நந்தன ஜனபதி சமீபத்தை தீட்சித்து பிரபத்த தீர்த்தங்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சந்நியாச விதியால் சரீர பரித்தியாகம் செய்து பஞ்சானுத்தர வைஜெயந்த விமானத்து அகமிந்திர தேவனாயினன். தாதகி சண்டத்தில் பூர்வமேர் பாகத்தில், அதாவது கிழக்கு பாகத்தில், மேருவோட கிழக்கு பாகத்தில் பூர்வ விதேக, அதே கிழக்கு விதேகத்தில் சீதா நதி வட தடத்து சீதா நதியோட வடக்கு கரையில் புஷ்கலாவதி விஷய புண்டரீகினி நகரத்து, புஷ்கலாவதி ராஜ்யத்தில் இருக்கிற புண்டரீகினி நகரத்து ராஜா ரதிசேனன் அவர் வந்து அந்த தாதையை கண்ட கிழக்கு மேறு பக்கம் பூர்வ விதேகத்தில் சீதா நதியோட வட தடத்தில் இருக்கிற புஷ்கலாவதி விஷய புண்டரீகினி நகரத்தோட ராஜா ரதிசேனன். அவருக்கு ஒரு நாள் சம்சார விரக்தன் ஆயிட்டார். எதை பார்த்தாரோ அவருக்கு விரக்தி வந்துடுச்சு சம்சாரத்தில். அதிரத புத்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு அருகன் நந்தன ஜினபதி அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கிறார். தீட்சை வாங்கி அவர் சாதனை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு தீர்த்தங்கர நாமகர்ம புண்ணியம், மகா புண்ணியமும் பந்தமாகுது. அந்த பந்தத்தோட சந்நியாச விதியால் சரீர பரித்தியாகம், சல்லேக்கண விதியால் சரீர பரித்தியாகம் பண்ணிட்டு பஞ்சானுத்தரத்தில் வைஜெயந்த விமானத்தில் போயிட்டு, பஞ்சானுத்தர சொர்க்கத்தில் வைஜெயந்த விமானத்தில் அகமந்திர தேவனாக போய் பறந்துடுறாரு. அத ஜம்புத்வீப பரதக்ஷேத்திர சாக்கேத புராதிபதி இஷ்வாகு வம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா மேகரதன் தேவி மங்களை வைஜெயந்த விமானத்து எழுந்தள்ளி இருந்த பகவான் அவ்வழி திரயஸ்திரிம்ஷத் சாகரோபம காலம் அமரசுக்கம் அனுபவித்து ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன
स्वप्न वदन प्रवेशी गज दर्शन पुरस्सरमाह श्रावण मास पूर्वपक्ष द्वितीयेयिल महा नक्षत्र प्रभात समयत्तु मंगला महादेवी गर्भावासम अडैंदरुली नव मास परिपूर्णमागिय पिन चित्र मास शुक्लपक्ष एकादशि महा नक्षत्रत्तु पित्रयोगत्तिन कण त्रिज्ञानदरन भगवान गर्भावधारण से अर अदूद्वीपत भारत क्षेत्र साकेदपुराधिपति साकेदमना अयोध्य की इन पे साकेद अंत अयोध्य इश्वाग वंश काश्यप गोत्र राजा मेघरथन अगो माने मंगले இவங்களுக்கு இந்த வைஜெயந்தி விமானத்தில் போய் அகமந்திரரா பிறந்ததில்ல அந்த ஜீவன் அந்த பகவான் அங்கே வந்து திரயஸ்திரிம்ஷத் சாகரோபம காலம் திரயஸ்திரிம்ஷத் அப்படின்னா 33 திரிம்ஷத்துனா 30 திரையனா 3 திரயஸ்திரிம்ஷத்துனா 33 கடற்காலம் அமர சுகம் அனுபவிச்சுட்டு அங்கேருந்து சொர்க்க அவதரணம் பண்ணுது எப்படி பண்ணுது என்ன அவதரண கல்யாணம் ஷோடச சொப்னம் அதாவது மாதாக்கு ஜினமாதாக்கு 16 கனவுகள் அப்புறம் வதன பிரவேசி கஜம் அவங்க வாய்க்குள்ளே நுழையிற மாதிரி இருக்கிற அந்த யானையோட தர்சனம் இது முதலாக எல்லாம் வந்து சிராவண மாதத்தில் சிராவண மாதம்னா பங்குனி மாதம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க சிராவண மாதத்தில் பூர்வபக்ஷம் பூர்வபக்ஷம்ன்றது கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் கிருஷ்ணபக்ஷத்தில் இரண்டாவது நாள் த்விதியையில் மகா நட்சத்திர பிரபாத சமயத்து மங்கள மகாதேவி கர்ப்பவாசம் அடைந்தள்ளி மகா நட்சத்திரம்ன்றது வந்து மூல நட்சத்திரம்னு போட்டிருக்காங்க தமிழ் புக்கில் ஆனால் த்விதியன்றது இரண்டாவது திதி தான் த்விதியை திதினா ரெண்டாவது நாள் ஆனால் இதில் நவம திதின்னு போட்டிருக்காங்க இது என்ன தெரியல இது நமக்கு மணிப்பிரவாளத்தில் த்விதியைன்னு இருக்குது த்விதியையில் மகா நட்சத்திர பிரபாத சமயத்து மகா நட்சத்திரம் அதனோட பிரபாத சமயத்துனா விடியற் காலையில் மங்களா மகாதேவியோட கர்ப்பத்தை உள்ள வந்து வாசம் பண்ணுறதுக்கு வந்து சேர்ந்துட்டார் அதுக்கப்புறம் நவ மாதம் பரிபூர்ணமான பின் 9 மாதம் நல்லா பரிபூர்ணமான பிறகு சித்திர மாதம் சுக்லபக்ஷம் சுக்லபக்ஷத்தில் ஏகாதசி அதே மகா நட்சத்திரத்தில் பித்ர யோகத்தின் கண் திருஞான தரனாகிய சித்திர மாதம் சுக்லபக்ஷத்தில் ஏகாதசியில் அதே மகா நட்சத்திரத்தில் பித்ர யோகத்தின் திருஞான தரனாகிய அந்த திருஞானம் 3 ஞானம் மதி ஸ்ருதி அவதி 3 ஞானத்தோட பகவான் கர்ப்ப அவதரணம் செய்தார்லினார் பறந்துட்டார் பகவான் வந்து பறந்துட்டார் அதுபோதே தேவதேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் சுமதி என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயினர் அப்போவே தேவேந்திரர்கள் எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு மந்திராபிஷேகம் பாண்டக சிலையில் வச்சு ஜென்மாபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் மந்திராபிஷேகம் அதில் பண்ணிவிட்டு ஜென்ம கல்யாணம் பண்ணிவிட்டு சுமதின்ற ஒரு திருநாமம் வச்சுட்டு போயிடுறாங்க அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க அபிநந்தன சுவாமி தீர்த்த சந்தான காலம் 9,00,000 கோடி கடற்காலமாகிய தனந்தத்துள் அந்தர்பூத்த பரமாயுஷ்யத்தனாகி அவதர் தருளிய சுமதி பகவானது கனகவர்ணத்ததாகிய திவ்ய தேக உச்சேதம் 300 வில்லளவாகும் இப்போ அபிநந்தன சுவாமியோட தீர்த்த சந்தான காலத்தில் தானே இவரோட ஆயுள் முழுவதும் சுமதி சுவாமியோட ஆயுள் முழுவதும் அபிநந்தன சுவாமியோட தீர்த்த சந்தான காலத்தில் வந்துடும் அது எவ்வளோன்னா 9,00,000 கோடி அப்படின்னா 9,00,000 கோடி கடற்காலமாக அந்த கடற்காலத்துக்குள் அந்தர்பூத்த பரமாயுஷம் அதுக்குள்ளே அடங்கின பரமாயுஷம் உடைய சுமதி தீர்த்தங்கிறர் அவதரிச்சிட்டாரு அவரோட தேக வர்ணம் கனக வர்ணமாக இருக்குது பொன் கலரில் இருக்குது தங்கம் மாதிரி
திவ்ய தேக உச்சேதம் 300 வில், அவரோட தேகத்தோட உயரம் 300 வில். இவனுடைய பரமாயுஷ்யம் 40,100,000 பூர்வமாகும். 40,00,000 பூர்வம் இவரோட ஆயுள். 10,100,000 பூர்வமாகிய குமார கால அவசானத்து பிராப்த ராஜாபிஷேகத்தனாகி 29,100,000 பூர்வமும் 12 பூர்வாங்கமுமாகிய ராஜ கால அவசானத்து விரக்த சம்சார போகத்தனாகி லௌகாந்திக தேவ போதித்தனாகிய பின் பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் அபயம் என்னும் சிவிகை மிசை எழுந்தள்ளி சகஸ்ர பூபதிகளோடு கூட சகேத்துக வனமடைந்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி வைசாக மாச சுக்ல நவமி பக்ஷத்து மகா நட்சத்திர பூர்வாகன காலத்து பரமதீட்சையினை பிராபித்து அருளினன். இவரோட உயரம் 300 வில்லு, இவரோட ஆயுள் 40,100,000 பூர்வம், அப்படின்னா 40,00,000 பூர்வம். 10,100,000 பூர்வம் இவரோட குமார காலம். அது முடிஞ்ச பிறகு பிராப்த ராஜ்யம், ராஜ பதவி அவருக்கு கிடைக்குது, ராஜ அபிஷேகம் நடக்குது. அதுக்கு பிறகு 29,100,000 பூர்வமும் 12 பூர்வாங்கமும் அவரோட ராஜ்ய காலம். இது முடிஞ்ச பிறகு ராஜ கால அவசானத்து அவருக்கு சம்சார விரக்தன் ஆயிடுறாரு. அதே நேரத்தில் லவ்காந்திக தேவர்கள் போதிக்கிறாங்க, பகவானே இது உங்களுக்கு தீட்சா காலன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த தீட்சை பரிநிஷ்கிரமண கல்யாணம், தீட்சா கல்யாணம் நடந்ததும் அபயம் அப்படின்ற சிவிகையில் ஏறி, பல்லக்கில் ஏறி சகஸ்ர பூபதிகளோடு, 1,000 ராஜாக்களோட சகேத்துக்க வனமடைந்து, சகேத்துக்க வனத்தில் போயிட்டு ஷஷ்டோபவாச சகித்தனாகி 6 வேளை சாப்பிடாத இருந்து உபவாசம் இருந்து வைசாக்க மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் நவமி பட்சத்தில் இதே மகா நட்சத்திரத்தில் பூர்வான காலத்து மத்தியான நேரத்தில் பரம தீட்சையினை பிராபித்து அருளினன், தீட்சையை எடுத்துக்கிறார். அதுபோது சம்பிராப்த மன பரிய போதத்தனுமாகி மற்றைய நாள் சௌமனச நகரத்து பத்ம நரபதி கிருகத்து பஞ்சாச்சரியகரமாகிய பாரணை பண்ணியள்ளி 20 சம்பத்சரமாகிய சத்மஸ்த கால அவசானத்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி ஸ்வதீக்ஷாவனத்து பிரியங்கு தருமூலத்திருந்து சைத்திர மாச சுக்ல ஏகாதசி பட்சத்து மகா நட்சத்திர அபராண காலத்து காத்திகர்ம க்ஷயானந்தரம் பிராப்த சகல சதுஷ்டயத்தினாயினன். அப்படி தீட்சை எடுக்கும்போதே சம்பிராப்த மனப்பரிய போதத்தனமாகி, உடனே அவர் தீட்சை எடுக்கும்போதே இந்த 4வது ஞானமான மனப்பரிய ஞானம் அதையும் அடைஞ்சவராயிட்டு, அதுக்கடுத்து சௌமனச நகரத்தில் மற்றொரு நாள் சௌமனச நகரத்தில் பத்ம நரபதி கிரகத்தில் அங்கே பாரணை பண்ணி பஞ்சாச்சரியத்தை அடைகிறார். பஞ்சாச்சரிய நடக்குது அங்கே. பத்ம நரபதி கிரகத்தில் நடந்த பாரணையில் பஞ்சாச்சரியம் நடக்குது. அதுக்கப்புறம் 20 சம்வத்சரமாகிய சத்மஸ்த கால அவசானத்து, 20 வருடங்கள் சத்மஸ்த காலம் இருக்குது. அவர் தவம் பண்ணுறார் அந்த காலத்தில். அது பண்ணி முடிச்சுட்டு ஷஷ்டோபவாச சகித்தனாகி 6 வேளை திருப்பி உபவாசம் பண்ணி ஸ்வதீக்ஷா வனத்து, எந்த இடத்துல போய் தீட்சா எடுத்தாரோ அந்த வனத்திலேயே பிரியங்கு தரும் மூலத்திலிருந்து, பிரியங்கு தரு மூலம், பிரியங்குன்றது நாவல் மரம்ன்றாங்க, நாவல் மரத்தை அடியில் அதனோட வேர் பகுதியில் அடிபாகத்தில் உட்காந்து தவம் பண்ணி சைத்திர மாதத்தில் சுக்லபட்சம் ஏகாதசி பட்சத்தில் அதே மகா நட்சத்திர அபராண காலத்தில் மத்தியானம் காதி கர்மத்தை க்ஷயம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அனந்த சதுஷ்டயம் கிடச்சிருது அவருக்கு. அனந்த சதுஷ்டயம் என்னது?
அனந்த தரிசனம், அனந்த ஞானம், அனந்த சுகம், அனந்த வீரியம். இது நாலும் தான் சதுஷ்டயம்னு சொல்லுவோம். அளவில்லாதது, எல்லை இல்லாத தரிசனம், எல்லை இல்லாத ஞானம், எல்லை இல்லாத சக்தி, எல்லை இல்லாத வீரியம். இந்த நாளும் சதுஷ்டயம்னு சொல்லுவாங்க. காதி கர்மத்தை அழிக்கும்போது இந்த நாளும் வந்து அவருக்கு சேர்ந்துடுது. அதுபோது சதுர்வித்த தேவர்களும் வந்து சமவசரணாதி விபூதி சகித்த சதுர்த்த கல்யாண பூஜா அனந்தரம் தத்ர சேவா தத்பரராயினர். அப்போவே அவர் கேவல ஞானம் வந்ததுமே எல்லா நாலு வித தேவர்களும் வந்துட்டாங்க. வந்து சமவசரணன் முதலிய விபூதிகள் இந்த வைபவத்தெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு சதுர்த்த கல்யாண பூஜா கேவலஞான பூஜாவும் பண்ணிட்டு அங்கேயே அவருக்கு சேவை பண்ணிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. சுமத்தி பட்டாரகருக்கு சமரர் முதலாகிய கணதரர் 160 சுமத்தி பட்டாரகருக்கு கணதரர் சமரர் அவரோட சேர்ந்து 116 பேர். பூர்வதரர் 2400 பூர்வதரர்கள் 2400 பேர். சிக்ஷக்கர்கள் 200,054,350 254,350 பேர் சிக்ஷகர்கள். அவதி ஞானிகள் 11,000 பேர் அவதி ஞானிகள். கேவலிகள் 13,000 பேர் கேவலிகள். வைக்கிரியர் 18,400 பேர் வைக்கிரியர். மனப்பரிய ஞானிகள் 10,400 மனப்பரிய ஞானம் இருக்கிறவங்க 16,400 பேர். மகாவாதிகள் 10,450 பேர் மகாவாதிகள். ஆக தபோதனர்கள் 300,120,160 அதாவது 316,110 பேர். 320,116 பேர். இதில் அனந்தை முதலாகிய ஆரியங்கனைகள் இது இல்லாமல் அனந்தை முதலாகிய ஆரியங்கனைகள் 330,000 பேர் ஆரியங்கனைகள். சிராவகர்கள் 300,000 சிராவகிகள் 500,000 சிராவகர்கள் 300,000 சிராவகிகள் 500,000 தேவதேவகிகள் அசங்கியாதர் அசங்கியாத்தம் திரியக்ஷாதி சங்கியாத்தம். இதில் நம்ம எங்கேயுமே இந்த இது பார்க்கும்போது இந்த மாதிரி தபோதனர்கள்னு பார்க்கும்போது அதில் ஆரியங்கனைகளை கணக்கு கொண்டு வர மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் ஆரியங்கனைகளையும் சிராவகர் சிராவகியரும் சேர்த்து சொல்கிறாங்க. சிராவகர் சிராவிய திரியக்ஷாதி எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. அந்த தபோதனர்கள் எண்ணிக்கையில் இவங்களை சேர்க்கறது காணும். ஏதத் துவாதச கண சேவிய ிய பகவான் சர்வதேசங்களிலும் தர்மோபதேச விகாரஸ்தான பரனாகி 12 பூர்வாங்கமும் 20 சம்பத்சரமும் குறைந்த 100,000 பூர்வமாகிய கேவலி கால அவசானத்து சமேதகிரி சிகரத்து 1,000 முனிவரோடும் கூட 1 மாதம் பிரதிமா யோகதாரி ஆகி யோகத்ரய நிரோதயம் செய்து சகல கர்ம நிர்மூலன அனந்தரம் சித்திரமாச ஏகாதசி பக்ஷத்து மகா நக்ஷத்து அபராண காலத்து பரம பிரம்ம பதம் அடைந்தருளின. இந்த மாதிரி இந்த 12 கண துவாதச கண அவங்களால சேவிக்கப்பட்ட பகவான் எல்லா இடங்களிலும் சர்வ தேசங்களும் தர்மோபதேசம் பண்ணி விகாரம் பண்ணுறாரு. எல்லா இடத்துக்கும் விகாரம் பண்ணி தர்மோபதேசம் பண்ணுறாரு. எவ்வளோ நாள்? 12 பூர்வாங்கமும் 20 வருடமும் குறைந்த 100,000 பூர்வமாகிய கேவலி காலம்.
கேவலிக்காலம் அவருக்கு எவ்வளோ 100,000 பூர்வத்தில் 12 பூர்வாங்கமும் 20 வருஷமும் குறைஞ்சால் எவ்வளோ காலமோ அவ்வளோ காலம் அவரோட கேவலி காலம். அது அது முடிஞ்ச பிறகு சமேதகிரி சிகரத்தில் போயிட்டு 1000 முனிவர்களோட 1 மாதம் பிரதிமா யோகதாரியாக இருந்து யோகத்தை 3 யோகங்களையும் அழித்து சகல கர்ம நிர்மூலம் பண்ணி அதுக்கப்புறம் நிர்மூல அனந்தரம் சித்திர மாதத்தில் சுக்லபட்சத்தில் ஏகாதசி பட்சத்தில் மகா நட்சத்திர அபராண காலத்து பரம பிரம்ம பதம் அடைகிறார். அவர் மோட்சம் அடைஞ்சிடுறார். இந்த மாதிரி இது முடிஞ்ச பிறகு திருப்பி ஒரு ஸ்லோகத்தோட தான் முடிக்கிறாங்க. அந்த ஸ்லோகமும் அதனோட பொருளையும் பார்த்துடலாம். ரிபு நிருபயம நிருபயம தண்டக புண்டரி கிண்யதீஷோ ஹரி ரிவரதிஷேனோ வைஜெயந்தே அகமேந்திரக சுமதி ரமிதல சுமதி ரமிதலக்மீ ஸ்தீர்த்த கிருத்திய கிருத்தார்த்தக சகலகுண சம்ருத்தோ வக ச சித்திம் விதத்யாத் ரிபு நிருபய நிருபயம தண்டக புண்டரி கிண்யதீஷோ ஹரி ரிவ ரதிஷேனோ வைஜெயந்தே அகமிந்திரக சுமதி ரமி சுமதிஹி அமிதலக்மீ ஸ்தீர்த்த கிருத்த கிருத்தார்த்தக சகலகுண சம்ருத்தோ வக ச சித்திம் விதத்யாத் யக யாவன் ரிபு நிருப்ப யமதண்டக பகையரசர்களுக்கு யமதண்ட ஸ்வரூபனா இருக்கிறவர் ஹரிஹி இவ இந்திரனை போன்றவரும் பகையரசர்களுக்கு யமதண்டன் போலவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்திரன் போலவும் இருக்கிறாரு. புண்டலீகினி அதிஷக புண்டலீகினி நகர அதிபதியும் ரதிசேன அதிபதியுமான ரதிசேனனும் வைஜெயந்தே அகமிந்திரக வைஜெயந்த விமானத்தில் அகமிந்திரனாக இருந்தவரும் அமித்த லக்ஷ்மிஹி அளவிறந்த சம்பத்துள்ளவனாகவும் அமித்தன எல்லை இல்லாத மித்தம்னா எல்லை இருக்கிறது அமித்தம்னா அளவில்லாதது அளவில்லாத சம்பத்து செல்வம் லக்ஷ்மியுடையவராக இருக்கிறார். கிருத்தார்த்தக கிருத்தார்த்தனம் கிருத்தார்த்தம்னா கிருத்தனா செய்ய வேண்டியதை முடித்தவங்களை கிருத்தார்த்தன் வாங்க செய்து முடித்தவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்தவங்க கிருத்தார்த்தன். சகல குண சம்ருத்தக சகல குணமும் அவருக்கு அப்படியே சம்ருத்தியாக இருக்குது பூர்ணமாக இருக்குது. சகல குண சம்ருத்தக சக அந்த சுமதி தீர்த்த கிருத் சுமதி தீர்த்தங்கரன் வக உங்களுக்கு சித்திம் சித்தியை விதத்யாத் செய்யட்டும் அப்படின்னா என்ன யார் பகையரசர்களுக்கு யமதண்ட ஸ்வரூபமாகவும் இந்திரனை போலவும் இருந்தாரோ யார் புண்டலீகனி நகரின் அதிபதியான ரதிசேனனோ யார் வைஜெயந்தி விமானத்தில் அகமிந்திரனாக இருந்தவரோ யார் அளவில்லாத சம்பத்து பெற்றிருந்தாரோ யார் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாத்தையும் செய்து முடித்தவராக இருந்தாரோ யார் சகல குணமும் பூர்ணமாக சமிருத்தியாக இருந்தாரோ அந்த சுமதி தீர்த்தங்கரன் உங்களுக்கு சித்தியை செய்யட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. इति त्रिषष्टिलक्षण महापुराणसङ्ग्रहे सुमतिजनपतिपुराणम् इदं परिसमाप्तम् इप्पडि इन्द त्रिषष्टि सलाकापुरुषर्गलोड महापुराण सङ्ग्रहं सेर्तिरुक्किरदु இவங்க கதையெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க இல்லை அதுதான் சங்கிரகம். இதில் சுமதிநாதரோட புராணம் இத்தோடு முடியுது. சித்தன் நமக. நான் அடுத்த பதிவில் பத்மபிரப சுவாமி இது பார்க்கலாம். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி வணக்கம்.